நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, பொதுவாக ஆன்மீக காரியங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். மகாலட்சுமி நிற்கின்ற நிலையில் உள்ள படம் அல்லது விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும். நிற்கின்ற நிலையில் உள்ள எந்த தெய்வமும் உடனுக்குடன் பலன் தரும் என்பது ஐதீகம். ஆனால் வெங்கடாஜலபதி அமர்ந்த நிலையில் இருக்கும் நிலையில் மகாலட்சுமி படத்தை வைத்து பூஜை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்க தாமதமாகும், ஆனால் நற்பலன்கள் கிடைக்காமல் போகாது. கோயில் மூடியிருக்கும் போது, திருமஞ்சன பூஜையின் போதும், திரையிட்டு இருக்கும் போதும் வழிபடக்கூடாது. குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் எடுத்து இட்டுக்கொள்வதே நல்லது. விக்கிரகத்திற்கு தீபாரதனை நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது. பெண்கள் மாதவிளக்கின் போது எக்காரணம் கொண்டும் 5 நாட்களுக்கு பூ வைத்து கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பகலிலும், வெள்ளிக்கிழமை முழு நாளும் வீட்டில் உள்ள காமாட்சியம்மன் விளக்கு மற்றும் குத்துவிளக்கு மற்றும் தெய்வத்திற்கு ஏற்றப்படுகின்ற விளக்குகளை சுத்தம் செய்யக்கூடாது, துளக்கக்கூடாது. சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. குங்குமத்தை கரைத்து அதில் வெற்றிலை வைத்து அதன் மீது கற்பூரத்தை ஏற்றி வழிபடுவது நல்லது. திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும், வேறு எங்கும் செல்லக்கூடாது. ருத்ராட்சம் அணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும்போது அதை கலற்றி வைத்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். மீண்டும் மறுமுறை அணியும் போது சுத்தமான பசும்பாலில் 24 மணி நேரம் அதை போட்டு வைத்து பிறகு நல்ல நீரில் கழுவி பின்பு அணிவது உத்தமம். சனி பகவானுக்கு வீட்டில் எல்விளக்கு ஏற்றக்கூடாது. எல்லை ஒரு முடிச்சு போன்று போட்டு வீட்டில் சனி பகவான் நினைத்து ஏற்ற கூடவே கூடாது. அர்ச்சனை பொருட்களை இடது கையால் கடையிலிருந்து வாங்கக்கூடாது. இடது கையால் கோவிலுக்குள் எடுத்து செல்லக்கூடாது. இடது கையால் அதனை அர்ச்சகருக்கு கொடுக்கக்கூடாது. கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து தான் கை கால்களை கழுவ வேண்டும். முற்றிலுமாக குளிப்பதை தடை செய்ய குளிப்பக்கூடாது. எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுவது தவறு என்பது பெரியோர்கள் கருத்து. ஆனால் எலுமிச்சம்பழத்தின் ஒரு பகுதியை மட்டும், மேல் பகுதியை மட்டும் சிறிதளவு அறுத்து எடுத்துவிட்டு அதில் உள்ள சாறுகளை முழுமையாக புளிந்த பிறகு அதில் எண்ணெய் ஊற்றி துர்க்கைக்கு வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை நேரடியாக காணலாம். இது குருமுகமாக அறிந்த ஒன்று. இறந்த முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது. அவர்களை தனியாக ஒரு அறையிலோ அல்லது ஹாலில் வைத்தோ தெற்கு முகமாக வைத்து வழிபடுவது உத்தமம். வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது. பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. உபாசனையாக நீங்கள் உங்கள் குருவிலிருந்து வாங்கப்பட்ட தெய்வங்களாக இருந்தால் மட்டுமே அதனை வடக்கு பார்த்து வைத்து வழிபடலாம். ஆனால் வீட்டில் எப்பொழுதும் தெய்வங்கள் கிழக்கு பார்த்தபடியே இருப்பது உத்தமம். புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணர் படம், விக்கிரகம், கேலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. அலுவலகத்தில் வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம். பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது சிறந்தது. வீட்டில் எந்த ரூமிலும் வைத்து கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறுகாய் உடைக்கக்கூடாது. முக்கண்ணன் மிகவும் தெய்வீக ஆற்றல் உடையவன். சிவன் போருக்கு போகும்போது கூட முக்கண்ணனை ஆகிய தேங்காயை பலியிட்ட பிறகே சென்றார் என்பது ஐதீகம். கோவிலுக்குள் செல்லும் போதும் கோவில் வாசலில் பிச்சை கேட்கும் வறியவர்களுக்கு தானம் செய்துவிட்டு போக வேண்டும். அதாவது அந்த தானம் செய்த தர்ம பலனுடன் தான் இறைவனிடம் சன்னதியை அடைய வேண்டும்.
கோயிலில் சென்று இறைவனை தரிசித்துவிட்டு வறியவர்களுக்கு தானம் செய்வது நல்ல பலன்களை அளிக்காது. இறைவன் சந்நிதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் சற்று அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது என்னை பற்றி பேசக்கூடாது, பேசினால் சுபகாரியம் தடை ஏற்படும். வீட்டில் தெய்வங்களுக்கு கற்பூர தீபாரதனை காட்டும்போது அந்த தீபாரதனை தானாக குளிர்வதே சிறந்தது. நாமாகவோ அல்லது மற்றவரோ ஊதியோ அல்லது வேறெதிரும் பொருளை கொண்டோ அணைக்கக்கூடாது. திருக்கோவில்களுக்கு செல்லும்போது பிரதான வாசல் வழியேதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும். புனித தீர்த்தங்களில் இறங்கும்போது எடுத்தெடுப்பில் காலை குளத்தில் வைக்கக்கூடாது. நீருக்கு நன்றி சொல்லி அதனை சிறிது எடுத்து தலையில் தெளித்த பின்பே அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம் குளிக்கலாம். கோயிலுக்கு உள்ளே செல்லும்போது வாய்ப்பு கிடைத்தால் பெரு கோவில்களில் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் உள்ளன. கை கால்களை கழுவிவிட்டு செல்வது மிகுந்த உத்தமம். நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.